வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 8 வாரங்களில் டெல்டா தீவு நாட்டில் வேகமாக பரவக்கூடும், ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை எச்சரிக்கை. உரம் கேட்டு விவசாயிகளுடன் சவப்பட்டியுடன் வயலில் இறங்கி போராடிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாடு திறக்கப்பட்ட 2 நாட்களில் 70 கோடி ரூபாய் மதுபானம் விற்பனை. போலி செய்தி பரப்பிய குற்றச்சாட்டில் சிவில் செயற்பாட்டாளர் அசேல சம்பத் சிஐடியால் கைது செய்யப்பட்டதாக பிரதிபலிஸ்மா ஆதிபர் தெரிவிப்பு. இலங்கையிலேயே அதி உயர் அச்சுறுத்தலான பகுதியாக அபாயத்தில் அவிசாவளையும் இறக்குவானையும் அடையாளம். தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் ஏன் பொது மன்னிப்பு வழங்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் கேள்வி. ஏன் அந்த முகநூலே பதிவுகள் போட்டு இளைஞர்களை நீங்கள் விடுதலை செய்யவில்லை? உங்களுக்கு உதவி செய்தவர்கள், இந்த நாட்டிலே பிரபலியமான ஒரு ஊடகத்திலே கையில் வைத்திருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்களுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்குறீர்கள், ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கவில்லை. அனைவருக்கும், சிங்கள தரப்பிலேயும் கூட இஸ்லாமிய மக்களும் கூட இன்று பல்வேறு விடயங்களுக்காக சிறையிலே ஆயுள் தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏன் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் விடுதலை வழங்க முடியாது? MSC மெசினா கப்பல் ஏற்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்டது, கடல் பிராந்தியத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவிப்போம். மைத்ரிபால ஸ்ரீசேன விமல் வீரவங்ச உதயஹாமன் பில சூமூடாக பேச்சு, கூட்டணிக்கு ஆயத்தம் என்று கொழும்பு ஊடகங்கள் பரபரப்பு தகவல். பெசில் ராஜபக்சே தனது விருப்பத்தின்படி தீர்மானங்களை எடுப்பதற்கான அதிகாரம் உள்ளது என்றால் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் எதற்கு? ஓமல் பே சோபிதர் கேள்வி. இலங்கையில் ஊடுருவிய சீன ராணுவம் உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்று ஜனாதிபதியிடம் மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி. யாழ்ப்பாணம் குடாநாட்டில் அடுத்த வாரம் முதல் தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கப்படும் என்று சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவிப்போம். மாந்தை இலுப்பக்கடவை பகுதியில் காடுகள் அழிக்கப்பட்டு காணிகள் அபகரிப்பு, மக்கள் விசனம். அடுத்த 8 வாரங்களில் டெல்டா தீவு நாட்டில் வேகமாக பரவக்கூடும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றாவிட்டால் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாக மாறிவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கொரோனா டெல்டா பரவல் சுமார் 70% அதிகரித்துள்ளதாக வைத்தியர் சுசி பெரேரா தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட போதிலும் மக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் பொறுப்புடன் செயல்படவில்லை என்றால் நாட்டில் மீண்டும் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடு முழுவதிலும் இனியும் பயண தடை விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா பதிலளித்திருக்கின்றார். அதற்கமைய இனியும் நாடளாவிய ரீதியிலான பயண கட்டுப்பாடுகள் ஒருபோதும் விதிக்கப்படாது என்று அவர் சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது கூறியுள்ளார். நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த பயண தடை நீக்கப்பட்டுள்ளதை அடுத்து எதிர்வரும் வாரங்களில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்றே ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏதாவதொரு முறையில் தினசரி தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் மீண்டும் பயணத்தடை அமல்படுத்த நேரிடும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். வார இறுதி நாட்களில் கடைகள் உட்பட சன நெரிசலான இடங்களுக்கு செல்வதை மக்கள் தவிர்த்துக் கொள்ளுமாறும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு தேவையான உரம் பெற்றுக் கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்து விவசாயிகளுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வயலிறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரத்னபுரி அம்லிப்பட்டியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட கடந்த 2 தினங்களில் மட்டும் நாடளாவிய ரீதியில் 70 கோடி ரூபாவுக்கு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மதுவரி திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 21 மற்றும் 22, 23 திகதிகளில் 1409 மதுக்கடைகளில் திறப்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் உள்ள மதுக்கடைகளின் எண்ணிக்கை 4200 ஆகும். இதன் அடிப்படையிலேயே கடந்த 2 தினங்களில் மட்டும் நாடளாவிய ரீதியில் 70 கோடி ரூபாவுக்கும் அதிகமான மதுபானம் விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் அஜித் சோகன தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராசினேகா தடுப்பூசி தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய குற்றச்சாட்டின் பேரிடையே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஊடக கட்டுப்பாட்டு அதிகார சபையின் பொது முகாமையாளரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து இன்று அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் கேகாலை மாவட்டத்தின் 2 கிராம சபகர் பிரிவுகள் இன்று அதிகாலை 6 மணி முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்த மாவட்டத்தின் கிகிலோயா, மகவத்த, கெலமட கிராம சபகர் பிரிவுகளும் அலகுட கிராம சபகர் பிரிவின் டென்ஸ்வத்தோட்ட பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை கம்பகா மாவட்டத்தின் கிரிபத்கொட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட
நாகேன கிராம சபர் பிரிவு இன்று அதிகாலை முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதி உயர் அச்சுறுத்தலான பகுதியாக ரக்குவானை பகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. கோவிட் 19 தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரக்குவானை பகுதியில் நேற்றைய தினம் 74 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரக்குவானை அடுத்ததாக அவிசாவளை பகுதியே ஆபத்தான பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவிசாமலையில் 62 பேரும், பதிரலிய பகுதியில் 61 பேரும், ஹொரணையில் 53 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக சீசல் கடற்பரப்பிற்குள் நுழைந்த 12 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2 படகுகளினூடாக இவ்வாறு குறித்த மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் மே மாதத்தின் பின்னர் இலங்கையைச் சேர்ந்த 5 படகுகள் அந்த நாட்டு ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்ற கடிதம் தவிர்ந்த ஏனைய அனைத்து அஞ்சல் பொருட்களுக்குமான வரி கொள்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 1 தொடக்கம் திருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் ஹரிரட்ன விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி கொள்கை திருத்தமானது பெறுமதி சேர் வரி மற்றும் ஏனைய தீர்வை வரி கொள்கைக்கு உட்பட்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 150 யூரோவுக்கு குறைந்த பெறுமதியுடைய அனைத்து அஞ்சல் பொருட்களுக்கும் அனுப்புநர் நேரடியாக குறைத்த வரியை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயண முடிவு நாட்டிற்கு செலுத்த வேண்டும் என்றும் அஞ்சல் மா அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலிக்கடையில் சிறைச்சாலைக்கு முன்னால் இன்றைய தினம் சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். சத்தியாகிரக போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சிறைக்குள் வைத்திருக்கும் சிறை கைதிகளுடைய நலனுக்காக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். நீண்ட காலமாக சிறையிலே வைத்திருக்கும் நபர்கள், அதாவது ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியிருந்தாலும் கூட அவர்களுக்கு பொது மன்னிப்பு நேற்றைய தினம் வழங்கப்படவில்லை. ஆனால் இன்னொரு சக பாராளுமன்ற உறுப்பினரை படுகொலை செய்த ஒரு கொலை செய்தவருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் இன்று நாங்கள் கேட்கும் கேள்வி, இலங்கையிலே அரசியல் கைதிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த அரசியல் கைதிகளிலே 16 பேர் நேற்றைய முன்பு தினம் வெளியிடப்பட்டது. அது வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். அரசாங்கத்தை நாங்கள் வாழ்த்துறோம் அந்த செய்த முன்னெடுப்புக்காக. ஆனால் ஏன் அந்த மிச்ச 31 பேர், ஏன் அந்த முகநூலில் பதிவுகள் போட்டு இளைஞர்களை நீங்கள் விடுதலை செய்யவில்லை? உங்களுக்கு உதவி செய்தவர்கள், இந்த நாட்டிலே பிரபலியமான ஒரு ஊடகத்திலே கையில் வைத்திருக்கிறவர்கள், பணம் படைத்தவர்களுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்குறீர்கள். ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் நீங்கள் பொது மன்னிப்பு வழங்கவில்லை. அனைவருக்கும், சிங்கள தரப்பிலேயும் கூட, இஸ்லாமிய மக்களும் கூட, இன்று பல்வேறு விடயங்களுக்காக சிறையிலே ஆயுள் தண்டனை விதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏன் நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் விடுதலை வழங்க முடியாது? இந்த பயங்கரவாத தடை சட்டமானதை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ இளைஞர்களை கடந்த ஒரு வருடத்துக்குள் கைது செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வந்து தமிழ் தரப்பிலே 82 ஆண்டிலிருந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டு இன்று அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் இன்றொரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். MSC மெசினா கப்பல் ஏற்பட்ட தீப்பிரபல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து குறித்த கப்பலை சிங்கப்பூர் நோக்கி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கிடந்த மகாராவணன் கலங்கரை விளக்கத்திலிருந்து கிழக்கு திசையில் 480 கடல் மைல்களுக்கு அப்பால் MSC மெசினா என்ற குறித்த கொள்கலன் கப்பலில் கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கிழந்தை மகாராவணன் கலங்கரை விளக்கத்திலிருந்து கிழக்கு திசையில் 480 கடல் மைல்களுக்கு அப்பால் MSC மெசினா என்ற கொள்கலன் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளமையால் நாட்டின் கடல் பிராந்தத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரான சட்டத்திரணி தர்ஷினி லகனபுர இதனை தெரிவித்துள்ளார். தீ பற்றியுள்ள கப்பலுக்கு அண்மையில் பயணித்த வர்த்தக கப்பல் ஒன்று நேற்று அதற்கு அருகில் அனுப்பப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் இந்திக்கடி சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த இந்த கப்பல் சர்வதேச கடல் எல்லையில் தீப்பற்றியதாகவே கடற்படையினர் தெரிவித்தனர். எனினும் அது இலங்கையின் மீட்பு வலயத்துடன் தொடர்புடையது என்பதனால் தற்போதைய கடல் வலயம் குறித்து அனைத்து துறைகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் தீக்கிரையான சம்பவத்தில் மீன்பிடித்துறை பாதிக்கப்பட்டதை அடுத்து இடைக்கால இழப்பீடாக 720 மில்லியன் ரூபாய் வழங்க குறித்த கப்பலின் காப்புறுதி நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. முழு இழப்பீடு பெறப்படுகின்ற வரையிலான இடைக்கால கொடுப்பனவின் ஒரு பகுதியாக இந்த 720
மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னதாக இலங்கை கடற்பரப்பில் தீக்கிரையான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் சமுத்திர சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கு இந்தியாவின் விசேட கப்பல் ஒன்று இலங்கை வந்தடைந்துள்ளது. நேற்றைய தினம் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் நீர்கொழும்பு முதல் பாணந்துறை வரையான கடல் பிராந்தியத்தின் உட்பரப்பிலும் மேற்பரப்பிலும் இன்று முதல் ஒருவார காலத்திற்கு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையுடன் இணைந்து இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட்டணி அமைப்பதற்கான முதற்கட்ட பேச்சினை நடத்தியுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமாக இந்த சந்திப்பானது சுகமூடாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பில் அமைச்சர்களான விமல் வீரவங்ச மற்றும் உதய ஹம்மன்பிலவும் கலந்து கொண்டிருந்ததாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு நெருக்கமான இடத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் மிகப்பெரிய கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கு இந்த மூவரும் இணக்கம் வெளியிட்டுள்ளதாகவே தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த கட்ட பேச்சில் மேலும் பல அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கா உடல் நலக்குறைவு காரணமாக காலி கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவிற்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த 23ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை தகவல்கள் கூறுகின்றன. இதேவேளை பொதுமன்னிப்பின் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை எந்தவித தீர்மானங்களும் எட்டப்படவில்லை. 2 வருடங்களுக்கு வாகன இறக்குமதியை தடை செய்யும் வகையில் எட்டப்பட்ட தீர்மானத்தை அவ்வாறே நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம இதனை தெரிவித்துள்ளார். பொல்கவலவில் உள்ள மைக்ரோ வாகன உற்பத்தி தொழிற்சாலையின் ஆய்வு சுற்றுப் பயணத்தின் பின்னர் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் வாகனங்களை உற்பத்தி செய்ய பல நிறுவனங்களை மீண்டும் ஊக்குவிக்க தற்போதைய அரசாங்கத்தால் முடிந்தது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2 வருடங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம். அது தொடர்ந்தும் அமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உள்நாட்டில் வாகன உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தற்போதைய அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. வாகனங்களில் உள்ள உதிரி பாகங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சில உதிரி பாகங்கள் மாத்திரமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். துமிந்த சில்வா விடுதலை செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக தனது குடும்பத்தினரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தனது தந்தையின் கொலைக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்காக தானும் தனது குடும்பத்தவர்களும் நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தந்தையின் மரணத்திற்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்காக நாங்கள் நீண்ட போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் ஜனாதிபதி தற்போது அவருக்கு பொது மன்னிப்பை வழங்கியுள்ளார். மக்கள் நீதித்துறை எப்படி நம்ப முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாங்கள் எங்கள் பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவ்வாறு தனிநபர் ஒருவரிடம் உள்ளது என்றால் நாட்டை ஆள்வதற்கு ஜனாதிபதியும் ஆலோசகர்களும் ஏனென்று ஓமல் பே சோபிதேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரேசில் ராஜபக்ஷ நாடு திரும்பியுள்ளதால் பொதுமக்களுக்கு சலுகைகளும் நிவாரணங்களும் கிடைக்கும் என்று அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கருத்து தெரிவித்திருக்கின்ற நிலையிலேயே அதனை ஓமல் பே சோபிதேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனிநபர் ஒருவருக்கு தனது விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கும் சலுகைகளை வழங்குவதற்கும் அதிகாரம் உள்ளது என்றால் அமைச்சரவை எதற்கு இருக்கின்றது, அதற்கான தேவை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவ்வாறு தனிநபர் ஒருவரிடம் உள்ளது என்றால் நாட்டை ஆள்வதற்கு ஜனாதிபதியும் ஆலோசகர்களும் ஏன் தேவை என்றும் ஓமல் பே சோபிதேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான சிந்தனையுள்ள நபர்களால் நாடு ஆபத்தை எதிர்கொள்ளும், ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 211 கோவிட்19 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு மரணமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஏ.ஆர்.எம். தௌஃபிக் இன்று காலை திருகோணமலையில் உள்ள அலுவலகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கிழக்கு மாகாணத்தில் 3வது அலையில் 10,000 மேற்பட்ட நோயாளிகளும் 230 மரணங்களும் ஏற்பட்டது. ஆக கூடுதலாக கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 157 நோயாளிகளும், கல்முனையில் 29 பேரும், அம்பாறையில் 15 பேரும், திருகோணமலையில் 10 பேரும் இனங்காணப்பட்டனர். இவ்வாறான சூழ்நிலையில் தொற்று மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கூற முடியாது. ஆகவே அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்களை மக்கள் ஒவ்வொருவரும் சிறந்த முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களுக்கு அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை வரை 2வது டோஸ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்ற நிலையங்கள் தொடர்பாக சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனை மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்படும். பொதுமக்கள் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு செல்கின்ற போது முதல் தடவை தடுப்பூசி பெற்றுக் கொண்டமையை உறுதிப்படுத்துவதற்கான சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையால் வழங்கப்பட்ட அட்டையை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சில வகை மருந்துகள் ஊசி மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கும் மற்றும் வேறு ஆபத்திற்குரிய நோய் நிலைமை உடையவர்களுக்கும் அவசர சிகிச்சை பிரிவுகள் உள்ள ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் சாமகச்சேரி தெல்லிப்பளை ஊர்காவத்துறை பருத்துறை போன்ற ஆதர வைத்தியசாலைகளில் முதல் தடவை வழங்கப்பட்டதைப் போன்றே ஜூலை மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 2வது தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பழைய கதைகளையே கூறிக்கொண்டிருக்காமல் சீன ராணுவத்தின் உடையொத்த உடையணிந்த நபர்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கேந்தினத்தி ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்துவதாக கூறி பழைய கதைகளையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்க வேண்டாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதாகவும் ஒரே நாடு ஒரே சட்டம் காணப்படுவது என்று கூறினாலும் நான் தான் நன்றாக செய்தேன் என்று மாத்திரம் கூற வேண்டாம். அதேபோன்று ட்ரோன் கேமரா மூலம் இலங்கையை இந்தியா கண்காணிப்பதை பற்றி கூறுங்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு என்று வசனங்களால் மாத்திரம் கூறுவது போதுமானதல்ல. அதிகாரமுடையவர்களுக்கும் அதிகாரமற்ற சாதாரண மக்களுக்கும் வெவ்வேறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட பரங்கிக்கமம் பகுதியை அண்டிய பகுதியில் சட்டவிரோதமாக காடுகள் அளிக்கப்படுவதாகவும் பல ஏக்கர் காணிகள் தனிநபர்களாலும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களாலும் அபகரிக்கப்படுவதாகவும் பரங்கிக்கமத்தைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். தன்னுடைய சொந்த ஊர்ல இல்லாம வெளிநாட்டில இருந்து வந்தவங்களுக்கு எங்களுக்கு அங்கால இருக்கிற காணிகளை கொடுக்குறாங்க. கொடுக்குறதால எங்களோட பிள்ளைகள் திருமணம் செய்து இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் அதுகளுக்கு ஒரு காணியை போய் பிடிப்போமென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு காணி இதில் இல்லை, அதில் வேறு ஒருத்தன் இருக்கிறான், அவனாரு, அவன் வெளிநாட்டுக்காரன். நாங்கள் இந்த இடத்துலயே எத்தனை வருஷமாக இருக்கிறவங்களுக்கு காணி இல்லை, எங்களுக்கு காணி வேணும். எங்களுக்கு நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஒரு தோட்டம் செய்கிறது கண்டானா வயல் செய்கிறது கண்டானா எந்த ஒரு இடமும் இல்லை. எங்களுக்கு ஒரு தோட்டம் வயல் செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல காணி வேணும். அதால் எங்களுக்கு இந்த காணியை நீங்கள் எடுத்து தந்தால் தான் நாங்கள் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எங்களுக்கு வயல் செய்கிறதுக்கு 2 ஏக்கர் காணி தாரன்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஃபோம் போட்டு கொடுத்தோம், முறைக்கு எனக்கு வரையில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த பிள்ளை வயல் செய்யவோ வேறு விதமான தோட்டங்கள் செய்யவோ அந்த பிள்ளைக்கு காணி கொடுக்க இல்லை. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறோண்டோ எங்கே போய் பூர்த்தி செய்கிறது, யார்கிட்ட போய் கேட்குறது? நிறுவனங்கள் இருந்தும் நாங்கள் அதை வடிவாக தெரிஞ்சு கொள்ள முடியாமல் திண்டாட்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எந்தெந்த இடங்களோ ஆறார் எந்தெந்த பெரியாக்கள் இருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல முடிவெடுத்து இந்த காணி எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.